எதிர்கட்சிகளை நேரடியாக எதிர்க்க முடியாத பாஜக அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலம் தனது அரசியல் ஆட்டத்தை நடத்தி வருவதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. எதிர்கட்சிகளை உடைக்கவும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை பலவீனப்படுத்தவும் ஊழலை ஒழிப்பதாக சொல்லி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதையும் வழக்கமாக கொண்டிருந்த பாஜகவின் அரசியல் நகர்வுகளை அம்பலப்படுத்தியுள்ளார் கபில் சிபல். பாஜகவினரின் இந்த ஈடியை வைத்து ஆடும் ஆட்டம் செந்தில் பாலாஜியின் விஷயத்தில் எடுபடாமல் போயிருக்கின்றது. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சார்பில் ஆஜரான கபில் சிபல், நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என விசாரணையின் போது செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என பரபரப்பான வாதங்களை எடுத்து முன்வைத்தார். இதன் மூலம் திரைமறைவில் அமலாக்கத்துறையினரால் எதிர்கட்சியினர் பாஜகவில் இணையும் திட்டத்தினை அம்பலப்படுத்தியுள்ளார் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல். அமித்ஷாவின் ஈடியை வைத்து ஆடும் இந்த ஆட்டம் செல்லாமல் போனதும் பொது வெளியில் பேசு பொருளாகி இருக்கின்றது தற்போது. இந்த நிலையில்தான் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தனது வாதங்களை முன்வைக்கும் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது கூறப்படும் முறைகேடு அவர் அதிமுகவில் இருந்தபோது நடைபெற்றது, ஆனால் அவர் திமுகவில் சேர்ந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியிடம் கைப்பற்றப்பட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை 6 நாட்கள் சட்ட விரோதமாக அமலாக்கத்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. செந்தில் பாலாஜி குற்றம் செய்தாரா இல்லையா என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தான் வெளிவரும். எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், அவர் எங்கும் தப்பி சென்று விட மாட்டார், வேண்டுமென்றால் அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறோம் என வாதிட்டார் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தனது தரப்பு பதில் வாதங்களையும் முன்வைத்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வரும் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியினுடனான அமலாக்கத்துறையின் விசாரணையின் போது பாஜகவில் இணைய இடியால் நிர்பந்திக்கப்பட்டாரா செந்தில் பாலாஜி என பொதுவெளியில் அரசியல் விமர்சகர்கள் பலரும் பேசத் தொடங்கியுள்ளனர்.